ஓட்டு அரசியலுக்காக இப்படி செய்யலாமா? திடீரென எடப்பாடிக்கு பதிலடி கொடுத்த ஹிந்து முன்னணி. மத்தியில் ஆளும் பாஜக பொது சிவில் சட்டம் அமல்படுத்துவதற்கான அனைத்து கட்ட முயற்சியில் இருக்கும் இந்த ஒரு தருணத்தில் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொது சிவில் சட்டத்தை அதிமுக ஆதரிக்காது. இதை 2019 ஆண்டு வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு நபர் அவரவர் விருப்பத்திற்கு உரிய மதத்தை பின்பற்றுவதற்கும் அமைதி நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் உரிமை அளிக்கும் அரசமைப்பு சட்டத்தின் 25, 26 பிரிவுகளுக்கு அதிமுக உரிய மதிப்பளிக்கிறது என சொல்லி பாஜகவுக்கு சூசகமாக பொது சிவில் சட்டத்தை அதிமுக ஆதரிக்கப் போவதில்லை என சொல்லிவிட்டார் எடப்பாடி. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுக ஓட்டு வாங்கி அரசியலுக்காக நல்ல சட்டத்தை எதுக்க வேண்டாம் என மாநில தலைவர் கடேஸ்வரசுப்ரமணியம் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் பேசிய முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பொது சிவில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பதாகவும் ஆகவே அதிமுக சட்டத்தை எதிர்ப்பதாகவும் கூறியுள்ளார். பொது சிவில் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களே பொது சிவில் சட்டத்தை ஆதரித்துள்ளார். அவரின் பார்வையில் மக்கள் அனைவரும் ஒன்றே, அனைவருக்கும் ஒரே சட்டமே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் தன்னை செல்வி ஜெயலலிதா அவர்களின் தீவிர விசுவாசியாக காட்டிக் கொள்கிறார். அவரை போன்ற ஆட்சி அமைப்போம், ஆட்சி நடத்தினோம், நடத்துவோம் என்றெல்லாம் கூறுகிறார். ஆனால் இன்று இஸ்லாமிய ஓட்டை வாங்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக பேசுகிறார். எடப்பாடி அவர்கள் சராசரி ஓட்டு வாங்கி அரசியல்வாதிகள் போல் குறிப்பிட்ட மதத்திற்கும் ஆதரவாகவும் பிற மதத்துக்கு எதிராகவும் செயல்படாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். அதிமுகவிற்கு பொது சிவில் சட்டத்தை எதிர்த்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார். எந்த வகையில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள், எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்று விளக்குவாரா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாத ஆம் ஆத்மி கட்சி, சிவசேனா போன்ற கட்சிகள் ஆதரித்துள்ளனவே. திமுக இந்துக்களுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அதே நிலைப்பாட்டை ஓட்டு வாங்கி அரசியலுக்காக அதிமுகவும் எடுப்பதா யோசித்து பார்க்க வேண்டும். மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விரும்பிய போது சிவில் சட்டத்தை எடப்பாடி அவர்கள் ஓட்டு வாங்கி அரசியலுக்காக எதிர்க்கப் போகிறாரா? ஆகவே மக்கள் நலன் கருதி இந்திய திருநாட்டின் அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்கள் என்பதை உணர்ந்து பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என இந்து முன்னணி கேட்டுக்கொள்கிறது. இப்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இந்து முன்னணி கேள்வி மேல் கேள்வி கேட்டு உள்ளது.